அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 5, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒப்புரவாகுதல். அத்தியாயம் 15, தலைப்பு: எல்லாரையும் மீட்கும் பொருள், ஒப்புரவாகுதலுக்கு ஒரே அடிப்படை. பக்கம் 638 முதல் 646 வரை. மரணம் மனிதனின் கடனை தள்ளுபடி செய்யாதா எனும் தலைப்பின் கீழ் காணலாம். பாவத்தின் சம்பளம் மரணம். நித்தியத்திற்கும் எரிகிற எரி நரகம் அல்ல என்று ஒப்புக்கொண்டவுடன் பெரிய எதிரியின் தூண்டுகோளால் அநேகர் இந்த காரியத்தை குறித்து தவறான விவாதத்திற்கு செல்ல எழுந்திருக்கிறது. அந்த தவறான விவாதம் என்னவென்றால், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்வோமே ஆகில், மரணம் சம்பவிக்கும் போது ஒவ்வொருவரும் தங்கள் பாவத்திற்கான தண்டனையை செலுத்தி விடுகிறார்கள் என்பதாகும். இக்கருத்தின் விளைவாக அவ்வாறு மறித்த பிறகு மீட்பர் என்று ஒருவரோ மீட்கும் பொருளோ அவசியம் இல்லை என்பதாகும். ஒவ்வொருவரும் தனக்குத்தானே ஈட்டுக்கரைய பலி செலுத்திக் கொள்கிறான், தனக்கான அபராதத்தை தானே செலுத்தி தன்னை மீட்டுக் கொள்கிறான் என்று வாதிடுகின்றனர். அவர்களின் கூற்றுப்படி மனிதனின் மரணத்திற்கு பிறகு தேவ நீதியை செயல்படுத்த எந்த உரிமையும் இல்லை. ஏனெனில் தேவ நீதி மனிதனின் அழிவில் திருப்தி அடைந்திருக்கிறது. அதனால் மறைந்தோரின் உயிர்த்தெழுதல் இரண்டாம் கட்ட நடவடிக்கை என்று இவர்கள் வாதிடுகின்றனர். மனிதன் தனக்குத்தானே மரணத்தின் மூலம் மீட்கும் பொருளை பலியாக செலுத்தி விடுவதால் மற்றும் ஒரு மீட்கும் பொருள் அநீதியாக எண்ணப்படுகிறது. இதனால் சாபதீர்ப்பான தண்டனைக்கு இரண்டு ஈட்டுக்கிரைய அபராதங்கள் செலுத்தப்பட வேண்டும் என்ற தவறான கருத்தும் எழுகிறது. மேற்கண்ட கோட்பாடு பகுத்தறிவிற்கு பொருந்துகிறதோ இல்லையோ, வேதாகம் கூறுகின்ற கருத்திற்கு நே முரணானது, ஊறு விளைவிப்பது. வேதாகமம் மனுக்குலத்தை மீட்க இரட்சகர் அவசியம் என்றும், அவர் கொடுக்கின்ற மீட்கும் பொருளின் மூலமாகவே ஆதாமின் பாவத்திலிருந்து நம்மால் விடுதலை பெற முடியும் என்றும், அதன் மூலமாகவே நித்திய ஜீவன் பெறக்கூடிய உரிமையை பெறுகிறோம் என்றும் தீர்மானமாக உரைக்கிறது. இதற்கான ஆதார வசனங்களை நாம் ஏற்கனவே ஆராய்ந்திருக்கிறோம். எல்லிரடங்கா அவ்வசனங்களை திரும்பவும் எடுத்து கூற வேண்டிய அவசியம் இருக்காது. எனவே வேதத்திற்கு ஒவ்வாத அக்கருத்தினை பெருமைப்படுத்துவதை விட்டுவிட்டு வேதத்திற்கு இசைந்த பகுத்தறிவோடு கூடிய சிந்தனையை செலுத்தி வேதமே சத்தியம் என்பதை நிரூபிப்போம். மனுகுல சந்ததி பாவத்திலிருந்து விடுபட இயேசு தன்னையே மீட்கும் பொருளாக விளைக்கிரயம் தந்தது அவசியம் என்றும், அவர் தேவ நீதியை வெற்றிகரமாக நிறைவேற்றினார் என்றும், தேவன் நீதியுள்ளவர், இயேசுவை தங்கள் மீட்பராக ஏற்றுக்கொள்ளுகிறவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர் என்றும் நிரூபிப்போம். கர்த்தர் ஆதாமுக்கு கொடுத்த தண்டனை அவன் மெல்ல மெல்ல மரணமடைய வேண்டும் என்பது மட்டுமா? பாவம் செய்ததினால் ஆதாமும் மனுக்குலம் முழுவதும் அணு அணுவாக சோதனைகளை அனுபவங்களாக பெற வேண்டும் என்பது மட்டும் தேவ திட்டமா? இது மட்டும் சாபம் அல்ல, உண்மையாகவே முழு மரணமே ஆதாமினால் மனுக்குலத்திற்கு ஏற்பட்ட தண்டனை. மேலும் மரணம் என்பது ஜீவனற்ற உணர்வற்ற முற்றிலும் அழிக்கப்பட்ட நிலைமையாகும். எனவே ஒவ்வொரு மனிதனும் அனுபவிக்க வேண்டிய தண்டனை என்னவெனில், மரணத்தில் இனி என்றென்றும் ஜீவனே இல்லாத நிலையில் தரித்திருப்பது ஆகும். பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று நாம் முன்னரே பார்த்தபடி, ஆத்மாவின் அழிவு என்பது கொடுக்கப்பட்ட தீர்ப்பின்படி நித்தியத்திற்கும் தொடர வேண்டியதாயிற்று. இதற்கு ஒரே ஒரு தீர்வு, நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீட்கும் பொருளாக தம்மையே பலியாக்குவதே ஆகும். எனவே இவர் தந்த மீட்பின் பொருட்டே மனிதனுக்கு மரணம் ஒரு முடிவல்ல, அவன் உறக்கத்தில் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டது. நமது கர்த்தராகிய இயேசுவினால் நிறைவேற்றப்பட்ட தேவ நீதியினால் உண்டான மீட்பின் முழு பலனாகிய மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதல் ஏற்ற வேளையில் நடைபெறும். நாம் பார்த்தபடி இது மீட்புக்காக கொடுக்கப்பட்டதில்லையா? இல்லை என்றால் ஆதாமிய மரணம் இரண்டாம் மரணமாக இருந்திருக்க வேண்டும். அதாவது கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனையாக இருந்திருக்க வேண்டும். இவ்வாறு மீட்பின் நிபந்தனைகளை குறித்த இப்பாடம் தெளிவாக அறியப்பட்டவுடன் பகுத்தறிவுள்ள ஒருவருக்கு மேலும் ஐயப்பாடு எழ வாய்ப்பில்லை.
பாவத்தினை போக்குவதற்காக செலுத்தப்பட்ட இயேசுவின் ஈடுபலியாகிய அபராத தொகை ஒரு மனிதனை முற்றிலும் விலைக்கிரயமாக்கிக் கொண்டது. இனி பாவத்திற்கான தண்டனையை போக்கும் பொருட்டு கூடுதலாக யாதொரு துன்பத்தையோ இன்பத்தையோ அனுபவிக்க அவசியம் இல்லை. இந்த நிலைப்பாட்டில் நாம் சிந்திக்கும் போது தெய்வீக தீர்ப்புக்குட்பட்டு பாவத்தின் பிடியில் இருக்கும் மனுக்குலத்தில் கடுமையான நிலைமை புரிய வருகிறது. அதோடு கூட மீட்கும் பொருள் மனுக்குலத்திற்கு மிக மிக அவசியமானது என்றும் அறிந்து தேவ அன்பை வியந்து போற்றுகிறோம். நமது கர்த்தராகிய இயேசு நமது மீட்பராக மீட்கும் பொருளை கொடுத்து நமக்காக தன்னையே பலியாக்கினதின் பொருள் என்னவெனில், நமக்கு கொடுக்கப்பட்ட ஆரம்ப தண்டனையை நிறைவேற்றினார். அதாவது நித்திய அழிவாகிய தண்டனையை, மரணத்தை நிறைவேற்றினார். அது முதற்கொண்டு கிறிஸ்து மாம்ச சரீர நிலையில் காணப்பட மாட்டார். நம் பொருட்டு விலைக்கிரயம் தருவதற்காகவே மாம்ச சாயலை மனித ரூபத்தினை அவர் எடுக்க வேண்டியிருந்தது. மேலும் விலைக்கிரயமாக தன் உடலையே தியாகம் செய்தார். அவ்வாறு தியாகம் செய்த மாம்ச சரீரத்தினை மீண்டும் பெறாததால் மனுக்குலத்திற்காக கொடுக்கப்பட்ட விலைக்கிரயம் மீண்டுமாக திரும்ப பெறப்படவில்லை என்பது அத்தாட்சியாகிறது. புதிய உடன்படிக்கையின் நிபந்தனைகளின்படி அனைத்து மனுக்குலத்திற்கும் இந்த ஈட்டுக்கிரய பலியின் மூலம் கிடைக்க பெற்ற ஆசீர்வாதங்கள் சென்றடைகிறது. நமது அருமை மீட்பர் பரிபூரண மனித நிலையில் மனுக்குலத்தின் உரிமைகள் பரிபூரண தன்மை ஆகியவற்றிற்கு முழு சொந்தக்காரர் ஆகிவிட்டபடியால் ஆதாம் தனது கீழ்ப்படியாமையினால் இழந்து போன அத்தனை உரிமை சலுகைகளையும் திரும்பவும் பெற்றிருக்கிறார். எனவே தெய்வீக சட்டத்திட்டங்களுக்குட்பட்டு யார் யார் அவரை விசுவாசிக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் இந்த ஆசீர்வாதங்கள் மறுசீரமைக்கும் காலங்களில், அதாவது உலக தோற்றம் முதல் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைசபைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலங்களில் கிடைக்க பெறுகிறது. அப்போஸ்தலர் 3:19-21 எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்னும் தலைப்பின் கீழ் காணலாம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். 1 தீமோத்தேயு 2:4 மீட்கும் பொருளை குறித்து மற்றொரு தப்பறையான கருத்து சிலரது வழியை நெருக்குகிறது. அநேகர் எவ்வித வேத ஆதாரமும் இன்றி மனிதர்கள் கூறிய தப்பறையான கருத்துக்களை நம்பி ஏற்றுக்கொண்டதன் விளைவாகவே பாவத்தின் சம்பளம் நித்தியத்திற்கும் வெந்து எறுகிற நரகம் என்றும், இருதயத்தில் தூய்மை உள்ளவர்களும் சிறுமந்தையாகிய தெரிந்து கொள்ளப்பட்ட திருச்சபையார் மட்டும் இந்த நியதியிலிருந்து விடுபட்டவர்கள் என்றும் கூறுகிற போதனைகளை ஏற்றுக்கொண்டனர். அவர்கள் தற்போது அந்த போதனைகளிலிருந்து விடுபட்டு அதற்கு நேரெதிரான போதனையாகிய அகில உலகிற்கும் நித்திய நித்தியத்திற்கும் ரட்சிப்பு ஏற்படும் என்ற கருத்தை அடிப்படையாக கொண்ட போதனைகளை ஏற்றுக்கொண்டனர். பெரும்பான்மையானோர் அனைத்துலக மாந்தருக்கும் ரட்சிப்பு கிடைக்கும் என்ற தவறான நம்பிக்கை கொண்டவர்கள் ஈடுபலியை முற்றிலுமாக மறுக்கிறார்கள். ஒரு சிலர் மட்டுமே மீட்கும் பொருளாகிய ஈடுபலியின் மேல் விசுவாசம் கொண்டுள்ளனர். ஆனாலும் இந்த வகுப்பால் ஈடுபலியின் செயல் தன்மைகளை தகுத்து புரிந்து கொள்ள தவறி விடுகின்றனர். இந்த வகுப்பார் மேற்குறிப்பிட்ட வசனத்தை விடாம்பிடியாய் பிடித்துக் கொண்டு எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவது தேவ சித்தமாய் இருப்பதால் நிச்சயமாக அதை நிறைவேற்றுவார். ஏனெனில் பரலோகத்தில் அவர் சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படும் காலம் வந்து கொண்டிருக்கிறது என்று திருப்திப்பட்டுக் கொள்கின்றனர். இன்னும் அவர்களின் கூற்றுப்படி கிறிஸ்து இயேசு எல்லோருக்குமாக செலுத்திய மீட்கும் பொருளானது எல்லோரையும் ரட்சிப்பதற்கான தேவ சித்தத்தை பாதுகாத்துக் கொள்ளவே என்றும் நிதானிக்கின்றனர். அவர்கள் தங்களுக்கென ஒரு தப்பறையை பாதுகாப்பு என்றெண்ணி இயேசு கிறிஸ்துவின் விலைக்கிரயத்தை தேவன் ஏற்றுக்கொண்டபடியால் பாவிகளை நீக்குவதற்கான தமது நீதியை நிறைவேற்ற வேண்டிய நீதிக்கு கட்டுப்பட்டிருக்கிறார். இதனால் ஏரியனில் இழந்து போன நித்திய ஜீவனை மனுக்குலத்திற்கு தந்தாக வேண்டும் என்கின்றனர். அவர்களது கருத்தை நாம் முடிந்த அளவு எடுத்துரைப்பதன் நோக்கம் என்னவெனில், இதற்கெல்லாம் எந்த சந்தேகத்திற்கும் இடமின்றி சரியான பதிலை பெறுவார்கள் என்பதற்காகவே ஆகும். அவர்களது காரண காரியங்கள் புரிந்து கொள்ள முடியாதவைகள். இக்கருத்துக்கு ஆதரவாக ஒரு சில வசனங்களை அவர்கள் எடுத்து பயன்படுத்துகின்றனர்.
ஆனால் இதனை ஆணித்தரமாக வருவதற்கு எண்ணிலடங்கா வசனங்கள் உள்ளன. இவ்வசனங்களை படித்து ஆராய்ந்து பார்ப்பதன் மூலம்தான் உண்மையை உணர்ந்து சரியான தீர்மானத்தை எட்ட முடியும். வேதாகமத்தில் ஒரு சில வசனங்கள் கூறும் கூற்றின் ஒரு பகுதியை மட்டுமே நோக்காமல் மறுபக்கத்தையும் ஆராய்ந்து பார்க்கும் போது அவர்களது கருத்து தவறானது என்று அறியலாம். அதோடு சில வசனங்கள் அந்த கருத்துக்களுக்கு ஏற்றாற்போல் இருப்பதாக அவர்களால் யூகிக்கப்படுகிறது. நமது பரமபிதா தீர்மானமாக உரைக்கிறபடி மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள், சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். எசேக்கியேல் 18:32. சாபத்திற்குள்ளான மனுக்குலத்திற்கு தேவன் தயை காண்பித்து அதற்கு ஈடாக தன் குமாரனை கொண்டு ஈடுபலி திருத்த செய்தது புதிதாக நடைபெற்ற காரியம் அல்ல. அவர் அதனை முன்கூட்டியே தீர்மானித்திருந்தார். தேவன் மாறாதவர். தமது சிருஷ்டிகளுக்கு எப்பொழுதும் நன்மை செய்யவே விரும்புகிறவர். அவர்களை ஒழுக்கத்திலும் பகுத்தறிவிலும் பூரணர்களாக ஒரு இயந்திரம் போல் நடமாடுபவர்களாக அவர் படைத்திருக்கலாம். அவர்களது விருப்பப்படி செய்ய முடியாமல் தேவன் அவர்களை உருவாக்கியிருக்கலாம். ஆனால் தேவன் அவ்வாறு செய்யாமல் தமது சாயலாகவும் ரூபத்தின் படியையும் அவனை சிருஷ்டித்தார். நன்மையையோ தீமையையோ தெரிந்தெடுத்து நடக்கக்கூடிய முழு மன சுதந்திரத்துடன் நடமாட வேண்டும் என்று அவனை அவ்வாறு சிருஷ்டித்தார். தம்மை யார் என்று உணர்ந்து வழிபட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். மன சுதந்திரம் இல்லாமல் தமது கட்டுப்பாட்டினால் அவனை கொண்டு வந்து வற்புறுத்தி தமக்கு வழிபாடு செய்வதை தேவன் விரும்புவதில்லை. மாறாக தாமாக முன்வந்து முழு மன சுதந்திரத்துடன் தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என அவர் விரும்புகிறார். யோவான் 4:23-24. அன்பினாலும் அவரது நீதியான கொள்கைகளை பாராட்டுவதினாலும் அவரை மனமுவந்து தொழ வேண்டும் என்பதையே விரும்புகிறார். தேவன் ஆதியில் ஆதாமை அழைத்து நன்மை தீமை அறியத்தக்க கனியை உண்ண வேண்டாம் என்று கட்டளையிட்ட காலங்களில் ஆதாமோடு நேசமாயிருந்து தமது நன்மையினால் நிரம்பி இருந்தார். ஆதாம் தனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையை மீறின போதோ நீர்களுக்கான தண்டனையாகிய மரண தீர்ப்பை தயங்காமல் நிறைவேற்றினார். மறுக்கிறவனுடைய மரணத்தை தேவன் விரும்பாத போதிலும் இத்தண்டனையை 6000 வருடங்களாக நிறைவேற்றி வருகிறார். தற்பொழுது கிறிஸ்து இயேசுவை கொண்டு ஈட்டுக்கிற வழியை நிறைவேற்றியதால் மனுக்குலத்தை சேர்ந்த ஒவ்வொருவரும் கிறிஸ்து இயேசுக்குள் தம்மோடு ஒப்புரவாகும் வாய்ப்பை ஏற்பாடு செய்திருக்கிறார். இதன் மூலம் நித்திய ஜீவன் பெறக்கூடிய தகுதியை ஒருவர் அடைய முடியும். அவ்வாறு ஒருவர் நித்திய ஜீவன் பெற வேண்டுமானால் அதற்குரிய நிபந்தனைகளையும் தேவன் விதித்திருக்கிறார். புது உடன்படிக்கையின் நிபந்தனையானது தேவ நீதியை ஏற்று கீழ்ப்படிவதனால் உண்டாகும் புதிய இருதயமும் முறையான ஆவியுமே. இப்புதிய உடன்படிக்கையின் நிபந்தனைகளை அவ்வுடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவின் துணையுடன் மட்டுமே நிறைவேற்ற முடியும். தேவனுடைய குமாரனை உடையவன் ஜீவனை பெற்றுக் கொள்ளுவான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை. தேவ கோபம் அவன் மேல் தங்கும். யோவான் 3:36 என்று வேதம் தீர்மானமாய் உரைக்கிறது. மறுக்கிறவனுடைய மரணத்தை காண தேவன் விரும்புகிறதில்லை. இக்கருத்திற்கு இசைவாக புதிய ஏற்பாட்டின் வாக்கியங்கள் எல்லா மனிதரும் ரட்சிப்படைய வேண்டும் என்பதும் அனைவரும் சத்தியத்தை அறிகிற அறிவை பெற வேண்டும் என்பதுமே அவர் சித்தம் என்கிறது. வேதாகமம் சொல்லுகிறபடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் வைத்திருக்கின்ற கிருபையை மறுதலிக்கிறவர்கள் தேவ தயவை இழந்து பரிதாபமாக 2வது மரணத்தில் அழிக்கப்பட்டு போவார்கள். நீதிக்கு பதிலாக பாவத்தை தெரிந்து கொண்டதால் பாவத்தின் சம்பளம் இந்த 2வது மரணமே. நாம் பார்க்கிற வசனம் குறிப்பிடுகிறதாவது ஆதாமின் பாவத்தில் விழுந்து போன மனுக்குல சந்ததியினர் தங்கள் அறியாமை என்கிற இருளிலிருந்தும் குருடராய் இருக்கிற நிலையிலிருந்தும் விடுபட்டு ரட்சிப்படைய வேண்டும் என்பதே தேவ சித்தம். இம்மனுக்குலத்திற்கு நித்திய நித்தியத்திற்குமான ரட்சிப்பு கிடைக்கும் என்பதற்கான ஆதாரம் ஏதும் இல்லை என்ற போதிலும் ஆதாமின் விழுந்து போன நிலையிலிருந்து மீண்டு வருவதே ஆசீர்வாதம் ஆகிறது. மனுக்குலத்தின் தந்தையாகிய ஆதாம் ஏதேனில் இருந்த போது நித்திய ஜீவனை பெற்றிருந்தான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அவ்வேளையில் பூரண மனித சுபாவத்தையும் பெற்றிருந்தான். மரண தலைகள் ஏதும் அவனை அப்போது அரவணைக்கவில்லை.
தமக்கு கீழ்படுகிறானா என சோதிப்பதற்காகவே அவனை அங்கு வைத்திருந்தார். தனது குணநலன்களை இன்னும் பூரணமாக்கிக் கொண்டு நித்திய ஜீவனுக்கு தகுதியுள்ளவனாக தேவனுக்கு இசை உள்ளவனாக ஜீவிக்கவே தேவன் அனுமதித்திருந்தார். மேலும் ஆதாமுக்கும் அவன் சந்ததியாருக்கும் சேர்த்து ஈட்டுக்கரைய பலி செலுத்தி மரண சாபத்திலிருந்து அவர்களை மீட்டுக் கொண்ட போதிலும் இப்பலி செலுத்தப்பட்டதினால் மட்டும் அவர்கள் நித்திய ஜீவனை அடைந்துவிட முடியாது. அவ்விலை கிரயத்தின் மூலம் நித்திய ஜீவனை பெறுவதற்கு தகுதியுள்ளவர்கள் தானா என பரீட்சிக்கப்படுவதற்கு புதிய சோதனைக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆதாமும் அவன் சந்ததியாரும் இனி புதிதாக பரீட்சிக்கப்படுவது ஆதியிலே ஆதாம் சோதிக்கப்பட்டதை காட்டிலும் அதிக நன்மை பயக்கக்கூடியதாகவும் தேவதயவை பெறக்கூடியதாகவும் இருக்கும். ஏனெனில் அறிவு திறன் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. மனிதன் பாவ நிறைவின் பூதாகார நிலையை அறியவும் நீதியின் ஆசீர்வாதத்தை அறியவும் கிறிஸ்துவுக்குள் தேவ கிருபையை அறியவும் சந்தர்ப்பம் பெற்றிருக்கிறான். நித்திய ஜீவனை அடைவதற்கான பரீட்சை 1000 வருட அரசாட்சியில் மனுக்குலம் முழுவதற்கும் நடைபெறும் போது இந்த சத்திய அறிவை பெறும் வாய்ப்பு வழங்கப்படும். இதனை பயன்படுத்தி கீழ்ப்படுதலை காட்டுவோர் ஜீவன் பெறுவர். இந்த 1000 வருட அரசாட்சியின் போதுதான் வெள்ளிட சிங்காசனத்திற்கு முன் மனுக்குலம் முழுமையும் நித்திய ஜீவன் பெறுவதற்கான நியாய தீர்ப்படைய பரீட்சைக்குள்ளாக்கப்படுவர். வெளிப்படுத்தல் 20:4. தேவ சித்தப்படி எல்லா மனுஷரும் ஆதாமின் சாபத்திலிருந்து நீக்க பெற்று ரட்சிப்படைய சத்தியத்தை அறிகிற அறிவின் மூலமாக வாய்ப்பளிக்கப்படுகிறது. இதற்காகவே மனிதனாக வந்த இயேசு கிறிஸ்துவை தமக்கும் மனிதருக்கும் இடையே மத்தியஸ்தராக தேவன் ஏற்படுத்தினார். அவர் எல்லோரும் மீட்படைய மீட்கும் பொருளை செலுத்தினார். இதற்கான சாட்சியங்கள் ஏற்ற காலங்களில் வெளியாக்கப்படும். ஆதாமின் மூலமாக ஏற்பட்ட தண்டனை தீர்ப்பிலிருந்து எல்லா மனுஷரும் ரட்சிப்படைய வேண்டும் என்பதே தேவ சித்தம் என்ற தேவ வாக்கியத்திற்கு இணையான இன்னொரு வசனம் அப்போஸ்தலர் பவுலின் மூலம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள். ரோமர் 11:26. மேற்கண்ட வசனத்தில் அனைத்து இஸ்ரவேலர்களும் நித்திய ரட்சிப்படைவார்கள் என்ற பொருளில் கூறப்படாமல் அவர்களது அறியாமை இருளிலிருந்து நீக்கப்பட்டு காக்கப்படுவர் என்பதாகும். ஏனெனில் தேவ ஜனங்கள் என்கிற அந்தஸ்திலிருந்து அவர்கள் தங்கள் ஏசியாவை மறுதளித்ததன் நிமித்தமாகவே இந்த அறியாமை வந்தது. எல்லா மனுஷரும் ரட்சிப்படைய வேண்டும் என்ற இந்த பாடமானது ஆதாமின் வீழ்ச்சியினால் பாதிக்கப்பட்டவர்களை குறித்து மட்டும் பேசுகிறது. எல்லா மனிதரும் தேவனுடைய தண்டனை தீர்ப்பிலிருந்து ரட்சிப்படைவதோடு மட்டுமல்லாமல் சாத்தானால் குருடாக்கப்பட்ட இவர்களது மனக்கண்கள் மீண்டும் திறக்கப்பட்டு அறியாமை என்னும் இருளிலிருந்து விடுபட வேண்டும் என்பதே வேத சித்தம். தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். 2 Cor 4:4. ஆதாமின் பாவம் சாபத்தால் வந்த அனைத்து தொடர்ச்சியான தீமைகளிலிருந்து அனைவரும் சத்தியத்தை அறிகிற அறிவின் மூலம் மீட்கப்பட வேண்டும் என்பதே தேவ சித்தம். ஏன் இவ்வாறு அவர் சித்தம் கொண்டிருக்கிறார்? மீட்பரின் மீட்கும் பொருளாகிய ஈட்டுக்கரிய பலியினால் சம்பாதித்த நித்திய ஜீவனை அடைய வழிநடத்தப்படும் போது அந்த சந்தர்ப்பத்தை நன்கு பயன்படுத்திக் கொள்ளவும் அதன் மூலமாக தங்கள் ஜீவனை ஆதாயப்படுத்திக் கொள்ளவுமே சத்தியத்தை நன்கு நிதானித்தறிய வேண்டும் என அவர் விரும்புகிறார். இந்நோக்கத்தினை செயல்படுத்துவதற்காகவே 1000 வருட அரசாட்சியை உபயோகிக்கிறார். அந்த 1000 வருட அரசாட்சிக்கு முன்பாக சாத்தான் கட்டப்படுவான். வெளியரங்கமாக தீமைகள் அனைத்தும் அடக்கப்பட்ட பிறகு மனிதனை அறியாமையிலிருந்து மீட்கும் பணி ஆரம்பமாகும். இதனை குறித்து அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போம் ஏசாயா 35:5 என எழுதப்பட்டுள்ளது. சாத்தான் கட்டப்பட்டிருப்பதாலும் இப்பரீட்சையில் எளிதாக ஜெயிக்க தேவ தயவு அபரிமிதமாக அளிக்கப்படுவதாலும் மனிதன் எளிதில் வெற்றி பெற ஏதுவாகும். தெய்வீக ஏற்பாட்டின்படி இப்பணியானது படிப்படியாக நிறைவேற்றப்பட்டு முழுமை பெற 1000 வருடம் அவசியமாகிறது. இதனை தொடர்ந்து வரும் தேவ நீதி மீட்கும் பொருளால் எவ்வகையிலும் கட்டுண்டிருக்கவில்லை எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை
பக்கம் 647 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.